ஸோ ரைட் கைஸ், வெல்கம் டு த வீடியோ. ஸோ நம்ம வந்து மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்துட்ருக்கோம், டிஃப்ரெண்ட் பிளாக் செயின்ஸ் பற்றி ப்ராஜெக்ட் ரிவியூஸ்னா சொல்லி பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோ இதை பற்றி இருக்க போதுன்னா வந்து கொஞ்சம் அண்டர் வேல்யூடான ஒரு நல்ல டெக்னாலஜி வச்சுருக்க காயின்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த காயின்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல பொட்டன்ஷியல் இருக்க காயின்ஸ், அதுவும் இல்லாமல் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ ரீசெண்டாக நான் சொன்ன கால்ஸ் கூட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்துச்சு. ஆனால் நீங்கள் பாருங்கள், ட்விட்டரில் நான் வந்து August 11 வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன். ஸோ August 11 வந்து இந்த குவார்ட்டரில் வந்து எதை நம்ம வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணலாம், இந்த டைமில் வந்து இந்த 3 மாதம் வந்து எந்த காயின் ஹோல்ட் பண்ணால் வந்து நம்மளை சூப்பரான ப்ராஃபிட் இருக்குன்னு சொல்லி போட்டிருப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஏடிஏ, அது கிட்டத்தட்ட வந்து ஒரு 2x மேலே பண்ணிடுச்சு ஏடிஏ சொல்ல போனால் இந்த August 11. ஸோ நெக்ஸ்ட் வந்து லூனா, லூனா வந்து சொல்ல போனால் ஒரு 3.5-4x கூட பண்ணியிருக்கு, 3.5x பண்ணிடுச்சு. ஸோ இட்ஸ் அன் அமேசிங் ரிட்டர்ன் சொல்ல போனால் இந்த டைமில். ஜஸ்ட் வந்து 10 டேஸில் வந்து 3x பண்ணியிருக்கு லூனா, 3.5x. காயின் C98 அதே மாதிரி தான். நான் வந்து இதில் இருக்க ப்ராஃபிட்ஸ் தான் வெளில எடுத்துட்டேன் சொல்ல போனால். C98 என்ன பண்ணியிருக்குன்னா 3.5x-4x பண்ணிடுச்சு. இப்போ ரீசெண்ட் டேஸ் வந்து பயங்கரமாக பம்ப் ஆகிட்டு இருக்கு. ஸோ நான் இந்த டைமில் வந்து அதை வந்து செல் பண்ணிடலான்னு இருக்கேன், பிகாஸ் இதுக்கு மேலே வந்து அதில் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. டாப் 100 மார்க்கெட் கேப்கே அது வந்துடுச்சு சொல்ல போனால். நெக்ஸ்ட் வந்து டாட் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, பட் ஆனால் மற்ற காயின் லெவலுக்குனா பெர்ஃபார்ம் பண்ணலாம், பிகாஸ் ஏடிஏ லூனானா வந்து 2x மேலே பண்ணிடுச்சு. டாட் வந்து இன்னும் ஒரு 20%-30% தான் பம்ப் ஆயிருக்கு, பட் ஆனால் கண்டிப்பாக இன்னும் ஒரு 1 month மேலே வந்து டாட் வந்து பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணுற நம்பிக்கை எனக்கு இருக்குது. டாட் வந்து ஒன் ஆஃப் டாப் கிரிப்டோ கரன்சியாக மாறிடும். எப்படி ஏடிஏ அந்த நெத்திரியம் சொல்கிறோமோ அதே மாதிரி டாட்ன்ற பேர் வந்து கண்டிப்பாக நினைக்கும். ஸோ இதுக்கு மேலே தான் டாட் வந்து அவங்களோட தீவிரமான வேலையை ஆரம்பிக்க போகிறாங்க, பேரட்சன் ஆக்ஷன்ஸ் நடத்த போகிறாங்க. அதுவும் இல்லாமல் டிஃப்ரெண்ட் பிளாக் செயின்ஸ் வந்து அவங்க பேரட்சன்னா ஆட் ஆகும்போது அவங்களோட ஸ்கேலபிலிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகும், அதுவும் இல்லாமல் அவங்களோட ஒர்க் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். மற்ற பிளாக் செயின்லேருந்து ஈஸியாக அவங்க நெட்ஒர்க் எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஸோ கைஸ், நம்ம வந்து இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் வந்து ஒரு 3 காயின் செலக்ட் பண்ணியிருக்கேன், இந்த 3 காயினுமே வந்து ஒரு தரமான காயின் தான். ஸோ இந்த 3 காயினை பற்றி நான் ஃபாஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கைஸ், ஃபர்ஸ்ட் பீக் எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து கரூரா. ஸோ கரூரா பார்த்தீங்கன்னா வந்து குசமா பேரட்சன் ஆக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்லாட் வந்து வின் பண்ணிச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்லாட் ஒன்று வின் பண்ணுதுன்னா அதுக்கு ரொம்பவே ஹைப் அதிகம், ஏன்னா அதான் வந்து ஃபர்ஸ்ட். அதுவும் இல்லாமல் இது வந்து ஜஸ்ட் வந்து டீப் வை அபவ் போல்கடாட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ கரூரா தான் வந்து போல்கடாட் அண்ட் குசமாக்கு வந்து எக்கோ சிஸ்டமில் வந்து மெயின் டெக்ஸாக இருக்க போது. உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி டெக்ஸ்லாம் வந்து பயங்கரமாக பம்ப் ஆகிடும், ஏன்னா வந்து யூனிஸ்வாப் பார்த்தீங்கன்னா வந்து எத்திரியமில் இருக்குது. ஸோ அது வந்து top 20 மார்க்கெட் கேப்பில் இருக்குது. பைனான்ஸ் மார்ச்சனுக்கு வந்து ஒரு top 30 மார்க்கெட் கேப்பில் இருக்குது. ஸோ வந்து போல்கடாட்டோட டெக்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து போல்கடாட் ஃபேமஸ் ஆகும்போது பயங்கரமாக மேலே போகும், கரூரா குசமாவோட டெக்ஸாக இருக்கிறதுனால. ஸோ கண்டிப்பாக நாம் வந்து பயங்கரமான ரன் இருக்கிறது எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், பிகாஸ் இப்போ இதோட மார்க்கெட் கேப் வந்து 3500 மேலே இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து அட்லீஸ்ட் ஒரு top 300லையாச்சும் வரும். ஸோ top 300 வந்தால் கூட இதோட கிட்டத்தட்ட ஒரு 100x பண்ணிடும் இந்த காயினை. ஸோ top 300 கீழே போகும் சொல்ல போனால், ஏன்னா வந்து இவங்க வந்து ஃபர்ஸ்ட் பேரட்சன் ஸ்லாட் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேரட்சன் ஸ்லாட் வின் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி இல்லை, ரொம்பவே போட்டி இருந்துச்சு. ஸோ நம்ம கண்டிப்பாக பெரிய ரன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் இவங்களோட பார்ட்னர்ஷிப்னால் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வச்சுருப்பாங்க. ஸோ பார்ட்னர்ஷிப் காயின் பேஸ் வெஞ்சர்ஸ் கூட இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, பார்ட்னர்ஷிப் வெஞ்சர்ஸ் எதுக்குமே குறை இல்லை. ஸோ வந்து மார்க்கெட் கப்பு ரொம்ப கம்மி, 3500 மேலே இருக்குது. ஸோ நம்ம கண்டிப்பாக ஒரு பெரிய ரன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கூடிய சீக்கிரம். பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து $7 இருக்குது. ஸோ இங்கேருந்து ஒரு 10x போனால் கூட $70, நான் கண்டிப்பாக இங்கேருந்து ஒரு 10x போகணும்னு சொல்லுவேன். இதில் லிஸ்டிங் ப்ரைஸ் வந்து $1 இருந்துச்சு. ஸோ லாஸ்ட் மந்த்து வந்து லிஸ்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ லிஸ்ட் ஆனதுலேருந்து இப்போ வந்து ஒரு 7x பண்ணியிருக்கு. இதுக்கு மேலே கண்டிப்பாக பெர்ஃபார்ம் பண்ணும். இது நீங்கள் எங்கே வாங்கலாம்னு பார்த்தீங்கன்னா வந்து பைனான்ஸில் இல்லை சொல்ல போனால். ஸோ வந்து உங்களுக்கு வந்து ஓகெக்ஸ் வந்து ஒரு நல்ல எக்ஸ்சேஞ்சாக இருக்கும். நீங்கள் பைனான்ஸ் வச்சுருந்தீங்கன்னா வேறு ஏதாச்சும் எக்ஸ்சேஞ்ச் பார்த்தீங்கன்னா வந்து ஓகெக்ஸ் பாருங்கள், ஓகெக்ஸ் வந்து ஒரு நல்ல எக்ஸ்சேஞ்ச். நான் வந்து பைனான்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து ஓகெக்ஸ் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் இதை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வந்து நான் ஓகெக்ஸில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க, என்னோடய லிங்க்கு கூட யூஸ் பண்ணிக்கோங்க, நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ நெக்ஸ்ட் பிக் எது பார்த்தீங்கன்னா சியா நெட்ஒர்க். ஸோ சியா நெட்ஒர்க் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் சொல்ல போனால். ஸோ இவங்களும் வந்து ஒரு பிளாக் செயின் அண்ட் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் டோக்கன் தான். இவங்க நம்ம ஹார்மோனி பற்றி பார்த்தோம், அதே மாதிரி டோக்கன் தான் இதுவும். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து டிஃப்ரெண்ட் கன்சென்சஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஜென்ரலாக பிளாக் செயினில் என்ன நடக்கும், ஒரு பிளாக் செயினில் வந்து வெரிஃபிகேஷன் நடக்கும், அதுக்கப்புறமா வந்து வேலிடேஷன் நடக்கும், அந்த வேலிடேஷன் முடிஞ்சமாக கன்சென்சஸ் நடக்கும். ஸோ அந்த கன்சென்சஸ் தான் வந்து இப்போ ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்குது கிரிப்டோவில். சில பேர் ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் யூஸ் பண்ணுறாங்க, சில பேர் ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக் யூஸ் பண்ணுறாங்க. பட் ஆனால் இவங்க வந்து என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா வந்து ப்ரூஃப் ஆஃப் ஸ்பேஸ் டைம் அப்படின்ற ஒரு புது கன்சென்சஸ் யூஸ் பண்ணுறாங்க. இது ஏன் யூஸ் பண்ணுறாங்கன்னா வந்து Web 3.0 எல்லோரும் மூவ் ஆகும்போது இந்த ப்ரூஃப் ஆஃப் ஸ்பேஸ் டைம் தான் வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்குன்றது கொஞ்சம் சென்ட்ரலைஸ்டாக மாறிடும், பட் ஆனால் Web 3.0 வந்து ஃபுல்லி டீசென்ட்ரலைஸ்ட். இப்போ இருக்க கரண்ட் இன்டர்நெட்டோட நெக்ஸ்ட் லெவல் தான் Web 3.0. ஸோ அந்த ஃபுல்லி டீசென்ட்ரலைஸ்ட் இன்டர்நெட் வர்றப்போ
நம்மளுக்கு வந்து ப்ரூஃப் ஆஃப் ஸ்பேஸ் டைம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரூஃப் ஆஃப் ஸ்பேஸ் டைம் எனக்கு தெரிஞ்சு ஃபைல் காயினும் யூஸ் பண்ணுறாங்க. ஆமாம், அதை பற்றி நான் ஒரு தனி வீடியோ போடுறேன். ஸோ சியா நெட்ஒர்க் பற்றி நான் ஒரு தனி வீடியோ போடுறேன், பிகாஸ் இது வந்து ரொம்பவே நோட் பண்ண வேண்டிய காயினு. ஸோ ப்ரூஃப் ஆஃப் ஸ்பேஸ் ஒர்க்கில் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா, நம்ம ஸ்டோரேஜில் இருக்க ஸ்பேஸை யூஸ் பண்ணி அந்த கன்சென்சஸை யூஸ் பண்ணுறாங்க. ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்கில் நம்ம காயின்ஸை எப்படி யூஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி இப்போ க்ளவுடில் இருக்க ஸ்பேஸை யூஸ் பண்ணி இவங்க வந்து கன்சென்சஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. இட்ஸ் எ குட் திங் சொல்லப்போனால், ஏன்னா வந்து இது வந்து ரொம்பவே டீசென்ட்ரலைஸ்டாக இருக்கும், அதுவும் இல்லாமல் என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இப்போ பிட்காயினில் இருக்க பெரிய பிரச்சனை என்னென்னா, அது வந்து நிறைய எக்கனாமிக் ரிசோர்ஸஸ் வந்து வேஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ நிறைய எனர்ஜி கன்சப்ஷன் ஆகுது ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்கில் இருக்கிறதால. ஸோ அதனால் வந்து என்விரான்மெண்ட்டுக்கு ப்ராப்ளமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ப்ராப்ளம்னால் இங்கே இல்லவே இல்லை. ஸோ ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சியா நெட்ஒர்க்காக. ஏன்னா பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேப் வந்து ஜஸ்ட் வந்து 170 தான் இருக்குது. ஸோ இது வந்து ஈஸியாக சொல்லிடலாம், இந்த மாதிரி காயின்லாம் வந்து ஒரு டாப் 70 டாப் 60 மார்க்கெட் கேப் போய்டுனு. ஸோ அப்படி போனால் கூட ஒரு நல்ல ரிட்டர்ன் எதிர்பார்க்கலாம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இந்த காயின் வந்து ரீசெண்டாக தான் லிஸ்ட் ஆச்சு. ஸோ ஒரு லிஸ்ட் ஆனவொடனே கிட்டத்தட்ட $1,500 போயிட்டு இப்போ வந்து $250 தான் இருக்குது. $160 தான் இருக்குது, கிட்டத்தட்ட 90% ட்ராப் போயிருக்கு. ஸோ இட்ஸ் அ குட் டைம் டு பை திஸ் காயின். நீங்கள் வந்து ஆல் டைம் ஹை போனால் கூட கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு 10x வந்துடும். ஸோ 10x மேலேயே பர்ஃபார்ம் பண்ண இந்த காயின் ஆக்சுவலாக சொல்ல போனால். ஸோ சியா நெட்ஒர்க் வந்து ஒரு ரொம்பவே நோட் பண்ண வேண்டிய காயின். நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களோட விஷ்லிஸ்ட்டில் வந்து இது ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதை பற்றி நான் வந்து தனியாக கூட வீடியோ போடுறேன். ஸோ இதுவும் பைனான்ஸில் இல்லை. ஸோ பைனான்ஸில் இல்லைன்னா நீங்கள் நெக்ஸ்ட் ஆப்ஷனாக எதை பார்க்கணும் வந்து ஓகேக்ஸ் பாருங்கள், பிகாஸ் இட்ஸ் ஒன் ஆஃப் த குட் எக்ஸ்சேஞ்ச் சொல்ல போனால். நான் யூஸ் பண்ணுறேன், ஸோ எனக்கு அது பிடிச்ச எக்ஸ்சேஞ்ச் அப்படி வேணால் சொல்லலாம். ஸோ வந்து ஓகேக்ஸ்க்கு போய் நீங்கள் போய் வாங்கலாம், இதை உங்களுக்கு இஷ்டம் தான் வாங்கிக்கோங்க, நீங்கள் ரிசர்ச் பண்ணிட்டு வாங்குங்க, நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஸோ கைஸ் நெக்ஸ்ட் பிக் எதுன்னு பார்த்தீங்கன்னா லிட்டரிட்டி டோக்கன். ஸோ இந்த காயின் வந்து நான் வந்து 6 மாதம் முன்னாடி வந்து ட்விட்டரில் வந்து சொல்லிட்டு இருப்பேன், இந்த காயினை வாங்குங்க, இந்த காயின் வந்து பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணணுன்னு. பட் எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரில. ஸோ லிட்டர்னிட்டி டோக்கன் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் டோக்கன் சொல்ல போனால். இது ரொம்பவே அண்டர் வேல்யூட். ஸோ ஏன்னா வந்து இது வந்து போல்கடாட்டில் இருக்க அந்த எஸ்டிகேன்னு சொல்லுவாங்க, எஸ்டிகேயில் வந்து பில்ட் பண்ணப்பட்டது. ஐ எம் நாட் ஷுர் அபவுட் த நேம், பட் எஸ்டிகேல தான் பில்ட் பண்ணப்பட்டது. ஸோ வந்து இது வந்து ஈஸியாக வந்து இவங்க வந்து போல்கடாட் ஆக்ஷனுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ அப்ளை பண்ணாங்கன்னா கண்டிப்பாக லிட்டு வின் பண்ணும், ஒரு கண்டிப்பாக வந்து ஒரு போல்கடாட் ஸ்லாட் வந்து லிட் வின் பண்ணிடும். எல்லாருக்குமே இது மாதிரி நம்பிக்கை இருக்குது. மார்க்கெட் கேப் ரொம்ப கம்மியாக இருக்குது, கம்யூனிட்டி ரொம்ப பெரிய கம்யூனிட்டி, அது இல்லாமல் இங்கே பண்ணுற வேலை வந்து ரொம்பவே பெருசு. ஏன்னா வந்து இங்கே வந்து கிராஸ் செயின் அக்ரிகேட்டர் சொல்லப்போனால். இப்போ எப்படி நம்ம வந்து ஓரக்கல் ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஒரு பெரிய லெவலில் பார்க்குறோமோ அது மாதிரி லிட்டர்னிட்டி வந்து ஐடென்டிட்டி அக்ரிகேட்டர்லேயே நம்பர் 1 ப்ராஜெக்ட் சொல்லப்போனால். ஸோ ஓரக்கலுக்கு இப்போ ஹைப் இருக்குது. ஸோ ஃபியூச்சரில் வந்து ஐடென்டிட்டி அக்ரிகேட்டருக்கு வந்து ஒரு நல்லாவே ஹைப் வரும். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கிராஸ் செயின் அக்ரிகேட்டராக பார்த்தீங்கன்னா லிட்டர்னிட்டி தான். ஸோ இந்த லிட்டர்னிட்டி வந்து நீங்கள் எதில் வேணால் யூஸ் பண்ணலாம், எத்திரியமாக யூஸ் பண்ணலாம், போல்கடாட்டாக யூஸ் பண்ணலாம், காஸ்மோஸாக யூஸ் பண்ணலாம், ஃபைல் கானில் யூஸ் பண்ணலாம். ஸோ இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டோக்கன் சொல்ல போனால். இதில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் கூட பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க, இன்ஜெக்டிவ் ப்ரோட்டோகால் கூட வச்சிருக்காங்க, அது நம்ம ரீஃப் கூட வச்சிருக்காங்க, பேன்கேஷ் ஃபேப் கூட இருக்குது. ஸோ நிறைய பார்ட்னர்ஷிப்ஸ் இருக்குது, அது நம்ம ஆலிஸ் கூட வச்சிருக்காங்க. ஃபாலா நெட்ஒர்க் பார்த்தீங்கன்னா ஃபாலா நெட்ஒர்க் வந்து போல்கடாட்டில் ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராஜெக்ட் சொல்ல போனால். லிட்டர்னிட்டி அண்ட் தென் போல்கடா, ஐ மீன் லிட்டர்னிட்டி அண்ட் ஃபாலா வந்து போல்கடாட்டில் ஒன் ஆஃப் த டாப் ப்ராஜெக்ட் சொல்ல போனால். அது இப்போ வந்து ரெண்டுமே 300 மார்க்கெட் கேப் கிட்ட தான் இருக்குது, பட் ஆனால் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக பெருசாக போவோம். இங்களோட வெஞ்சர்ஸ் பார்க்கலாம், இத்தனை வெஞ்சர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்பார்க்னால் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெஞ்சர் சொல்ல போனால். ஸோ மற்ற வெஞ்சர்ஸ்னால் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வெஞ்சர்லாம் தெரியல, பட் ஸ்டில் இத்தனை வெஞ்சர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் டெக்னாலஜி வந்து பயங்கரமான டெக்னாலஜி. ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து இதில் இதுக்கிட்ட இருந்தும் ஒரு பெரிய நான் எக்ஸ்பெக்ட் பண்ணால் ஹோல்ட் பண்ணால். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து $5 கிட்ட இருக்குது. ஸோ ஸோ ஆல் டைமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு $13 கிட்ட இருக்குது. ஆல் டைமே பண்ணால் கூட ஒரு 2.5x வரும். ஸோ நம்ம வந்து கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த காயின் வந்து. எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா வந்து பேராச்சின் ஆக்ஷன் நடக்கும்ல போல்கடாட்டில், அந்த டைமில் வந்து பயங்கரமாக வந்து இந்த காயின் பெர்ஃபார்ம் பண்ணோம். ஸோ வந்து நீங்கள் வந்து ஒரு ஈவெண்ட் நடக்கும்போதுனா அதுக்கு முன்னாடி தானே அக்கோமலேட் பண்ணோம். ஸோ இந்த டைம்லேயே வந்து நீங்கள் லிட்டர்னால் வந்து அக்கோமலேட் பண்ணால் அந்த பேராச்சின் ஆக்ஷன் நடக்கும்போது இது வந்து பயங்கரமாக பம்ப் ஆகும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து இப்பயே முன்னாடியே கவர் பண்ணுறேன். ஸோ அந்த டைமில் வந்து லிட்டை பற்றி பல பேர் பேசலாம், பேசாமலேயும் போகலாம், பட் நான் சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து ஒரு ஆல் டைம் ஹை போனால் கூட 2.5x. நீங்கள் வந்து ஒரு சேஃபஸ்ட் சைடாக இருக்கணும்னா நீங்கள் வந்து ஒரு ஆல் டைம் ஹைவே வந்து டார்கெட்டாக வச்சுக்கோங்க, உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. நீங்கள் வந்து பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம் அப்படி சொல்கிறேன். ஸோ இதை வாங்கணுன்னா நீங்கள் வந்து பைனான்ஸில் போய் வாங்கிக்கலாம், பைனான்ஸோட லிங்க் தரேன். மோஸ்ட்டாக நீங்கள் பைனான்ஸில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியே தீரணும். நீங்கள் கிரிப்டோக்கு புதுசாக இருந்தால் பைனான்ஸ் வந்து ஒரு இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச். ஸோ அதில் வந்து உங்களுக்கு வந்து நிறைய ஆல் பாயிண்ட்ஸ் கிடைக்கும் வாங்க. ஸோ நீங்கள் அதில் வாங்கிக்கலாம், இல்லைனா நீங்கள் வந்து டிஃபைல இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா வந்து டெக்ஸில் போய் வாங்கிக்கோங்க. நீங்கள் வந்து மெட்டமாஸ்கில் போய் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு அதை வேலெட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதான் கைஸ் என்னோடய 3 பிக்கும் நான் வந்து சொல்லிட்டேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லாமல் இது மாதிரி சூப்பரான வீடியோஸ் நான் வந்து கண்டிப்பாக போடுறேன்.